கர்த்தரே பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷமான ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த மத்தியான வேலைக்காய் என் ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்லேயே மத்தியான நேரம்னு சொன்னால் அநேக பேர் சாப்பிட்டுட்டு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவாங்க, இல்லைன்னு சும்மா அரட்டை அடிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா தூங்கிடுவாங்க. ஆனால் இந்த நாள்லேயே தேவ சமூகத்திலே நான் ஜெபிக்க வேண்டும், இந்த மத்தியான வேலை நம் நேரத்தை நான் பிரயோஜனமுள்ளதாய் மாற்ற வேண்டும் என்று தேவ சமூகத்திலே வஞ்சியோடு வந்து காத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளாகி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம் தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக, சபைகளுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நம் ஜெபிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் மெய்யாகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேசத்தின் இது திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்க வந்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அன்று அங்கலாய்த்தாரே. அந்த அங்கலாய்ப்பின் குரலை நிறைவேற்றும்படியாக தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிற, ஜெபிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற அருமையான அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சகோதரியே, சகோதரனே, ஆண்டவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களை இயக்கங்களை விண்ணப்பங்களை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றி தேசத்துக்காக ஜெபிக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார். உங்கள் இயக்கங்களை விருப்பங்களை நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹாலேலூயா. பரிசுத்தரே, மகிமை தேவமே, ஆவியானவரே, எல்ஷடாய், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருப்பவரே எல்ரோயி, மக்கு ஸ்தோத்திரம். யகோவா ஷம்மா, யகோவா ஷாலோம், யகோவா நிசியே, எங்களோடு கூட இருப்பவரே, எங்களை கைவிடாதவரே, நல்ல தகப்பனே, மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இசப்பா, 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 தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிற, காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிற ஆண்டவரே, மருமையான அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அன்பு தாயாருக்காக, தகப்பனாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. ஆண்டவரே, நிகழ்ச்சியிலே ஆண்டு பிள்ளை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும். ஜப ஆவியினால் நிரப்புவீராக. ஒரு மனதோடு ஜெபிக்க, இணைந்து ஜெபிக்க கத்திர பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்வீராக. நாளை ஏறெடுக்கிற எல்லா ஜப விண்ணப்பங்களுக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஜீவனில் சாட்சிகள் எழும்பட்டோம்ப்பா. ஏசப்பா, என்னென்ன காரியங்களுக்காய் அப்பா சமூகத்தில் வந்திருக்கிறோமோ ஆண்டவர் கர்த்தர் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. ஆண்டவர் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்திருக்கிறீரோ அப்படியே ஜெபிக்க கற்றுத்தருவீராகப்பா. எங்கள் சுயமாக நாங்கள் ஜெபிக்க கூடாதுப்பா. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லி ஜெபிக்க விரும்பலப்பா. உம்முடைய சித்தம் எதுவோ ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய சித்தப்படி நடத்தி செல்வீராக. உங்களுடைய விருப்பப்படி எங்களை ஜப்பா ஆவிரால் நிரப்பி சொல்லுங்கப்பா. யார் யாருக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டுமோ, என்னென்ன கஷ்டத்தில், துக்கத்தில், துன்பத்தில் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்திருக்கிறீரோ ஆண்டவரே, நீங்கள் முன்குறித்த காரியங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கணுமாப்பா. நாளை ஜெபிக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். பெரிய பெரிய சாட்சிகளை ஆண்டவர் எழும்ப பண்ணுவீராக. அநேக அற்புதமான சாட்சிகளை ஆண்டவர் எழும்ப பண்ணுங்கப்பா. என் தெய்வம் அப்படி ஆண்டவரை இறக்கம் செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரமாப்பா. உங்களுடைய மன விருப்பத்தை நாங்கள் அறிந்து ஜெபிக்கணுமாப்பா. உங்களுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கணுமாப்பா. உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற விதத்தில், நம்முடைய ஏக்கத்தை அறிந்து நிரப்புவீராகப்பா. ஏசப்பா, இந்த டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் விசேஷ ஒரு ஜப ஆவி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியினுத்தாமே ஒவ்வொரு பேரை விசேஷ ஆவியினால் நிரப்புவீராக. ஒருவருக்குள்ள சோர்வுகளோ, வசதிகளோ, பலவீனங்களோ வராதபடிக்கு தேவ மகிமையின் பிரசன்ன மாளிகை செய்யட்டும் அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே, அறைக்குள்ளே, இருதயங்களுக்குள்ளே தேவ மகிமை பிரகாசிப்பதாக, தேவ வெளிச்சம் பிரகாசிப்பதாக, மகிமையின் ஒளி ஊடு செல்வதாக, தேவ அபிஷேகம், தேவ அக்கினி ஒவ்வொருவே ஆளுகை செய்வதாக. தகப்பனே, ஆவியானவரே, எமக்கு நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த மகிமையான தேவ பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நம்முடைய மகிமையின் காரணம், நம்முடைய மகிமையான ஆளுகை இறங்கி வந்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாளை ஏறெடுக்கிற எல்லா ஜப விண்ணப்பங்களுக்கும் அற்புதங்களை என் ஆண்டவர் செய்து நம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்த போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியிலே கவனித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அன்று ஒவ்வொரு பிள்ளைகள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிற போது தான் மற்றவர்களுக்காக அவங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வர ஆண்டவரே. ஆனா வேத வசனம் சொல்றது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது ஆண்டவர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் ஆண்டவரே. ஏசப்பா, இப்பொழுது கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடிமை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு உள்ளம் உடைந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பேர் மேல் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும். இருதயம் ஆண்டவரே ஃப்ரீ ஆக்கப்படுவதாக, லகுவாக்கப்படுவதாக. இருதயத்துக்குள்ளே ஆண்டவரே இருக்கிற எல்லா கவலைகள், மன பாரங்கள் மறைந்து போகட்டும் அப்பா. பிள்ளைகளை அழுத்துகிற, மன வேதனை படுத்துகிற, ஃப்ரீயா ஜெபிக்க விடாத படிக்க, மன வேதனைப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் கரிக்கிரியைகள், எல்லா அந்தகார சபிக்கப்பட்ட வல்லமைகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால அன்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தரே மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். பிசாசின் வல்லமைகள் அழியணும், பலவீன கட்டுகள் உடையணும், போராட்டங்கள் மறையணும், அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். ராஜா ஆவியானவரே, ரீபல பௌஷியாக்கபோ, ரீகல துரி சந்தார தீபன துணியாக்கபோ. கர்த்தரே மகிமையின் கரம் குடும்பங்களை ஆளுகை செய்கிறபடியில் நன்றி அப்பா. இந்த ஜப ஒரு அர்த்தமுள்ள ஜபமாக, ஒரு விடுதலையின் ஜபமாக, ஒரு அற்புதத்தின் ஜபமாக ஆண்டவர் மாற்றுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹலேலூயா. மக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவன் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்கள் ஜபத்தை கேட்டபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹலேலூயா. பரிசுத்தரே மக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம், நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் அநேக சீரழிவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ இயற்கை சீற்றங்களினால, நிலநடுக்கங்களினால, பூமி அதிர்ச்சியினால, வெள்ளப்பெருக்குகளினால, பயங்கரமான யுத்தங்கள் தேசத்தில், பயங்கர போராட்டங்கள், ஜனங்கள் கூட்டம் கூட்டமா அழிந்து போகிறாங்க, கூட்டம் கூட்டமா பாதாளத்தில் கடத்தப்படுறாங்க, கொத்து கொத்தா அழிந்து போகிறாங்க, செத்து போகிறாங்க, அன்று மடிந்து போகிறாங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக யார் பரிதபிக்க முடியும்? வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஆண்டவர். அவருடைய பரிதாப குரலை அறிந்தவர்களாக, அந்த இருதய அவருடைய பரிதபிக்கிற இருதயத்தின் இயக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் நடக்கிற அபலங்களை அறிந்து கொண்டவர்களாக அப்படியே கொஞ்ச தர தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கலாமே. ஹலேலூயா. எமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்தரே எமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு நன்றி, ஆண்டவரே எமக்கு நன்றி ராஜா. தேசத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் அழுகுரல்கள், அழுகுரல்கள் ஆண்டவரே. கண்ணீர்கள் பெருகிறதுப்பா, ஏக்கங்கள் பெருகிறது ஆண்டவரே. தேசத்திலே யுத்தங்களினால ஆண்டவரே, யுத்தங்களின் செய்திகளினால, இயற்கை சீற்றங்களினால, இயற்கை அழிவுகளினால ஆண்டவரே, கொலைகளினால, கொள்ளைகளினால, ஆண்டவர் பாலியல் பலாத்காரங்களினால ஆண்டவரே, விபத்துகளினால, ஒவ்வொரு நாட்களும் தேசத்தில் சீரழிவுகளினால ஆண்டு குற்றமில்லாத ரத்தங்கள் சிந்தப்படுகிறதுனால பூமியில கூக்குரல் பெருகுகிறது ஆண்டவரே. பாவம் பெருகிறது, பாவம் பெருகிறதுனால கூக்குரலும் பெருகிறது ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. இப்பொழுது மனதார இந்த மத்தியான வேளையில் தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே, தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, உடைய கருணையின் கரம் நீட்டப்படுவதாக, தேசத்திலே சேமம் உண்டாகும்படியாக நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, உண்மையல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதுப்பா. எங்களால் ஒன்றும் கூடாதுப்பா, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடுமாப்பா, உம்மால் எல்லாம் கூடுமாண்டவரே. அப்பா, இப்பொழுதே இந்த மகிமையின் கரம் தேசத்துக்கு நீட்டப்பட்டு ஆண்டவரே, தேசத்தோடு எனக்கு வழக்கு இருக்கிறது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமங்கள் நிமித்தமாக ஆண்டவர் மனுஷ அன்பில்லாதபடிக்கு ஆண்டவரே, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் எழும்புகிறதுனால ஆண்டவரே பாவம் பெருகிறது ஆண்டவரே. விக்கிரக ஆராதனைகளினால பாவம் பெருகுகிறது ஆண்டவரே. பிசாசின் அடிமை
ஜனத்துக்குள்ளாக்கப்படுகிறதுனால பாவங்கள் பெருகுகிறது ஆண்டவரே, பாவம் பெருகிறதுனால விக்கிரக ஆராதனை பெருகுகிறதுனால ஆண்டு அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகிறதுனால தேசத்தோடு உமக்கு வழக்கு இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய வழக்கு தேசத்தோடு இருக்கிறபடினால தேசத்தில் பிரச்சனைகள், பூகம்பங்கள், குழப்பங்கள், மரணங்கள் ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, பரிந்து பேசி ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா, இந்த மத்தியான வேளையில கதற வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா நம்முடைய அன்பின் கரம் நீட்டப்படட்டும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கு நம்முடைய கல்வாரி அன்பு இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அன்று ஒரு சவுலை சந்தித்தீரே ஆண்டவரே, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை சந்திப்பீராக. ஆண்டு ஆலயங்கள் இடிக்கப்படுகிறதுப்பா ஆண்டவரே, தேசத்திலே ஆண்டு பயங்கரமான குழப்பங்கள் ஆண்டவரே. ஏசப்பா இரக்கம் செய்வீராகப்பா, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, தேசத்துக்கு சேமம் உண்டாகட்டும், அன்பு பெருகட்டும். ஆண்டு யோவான 14:34 நீங்கள் கிறிஸ்து உங்கள் அந்த இயேசு கிறிஸ்து உங்களத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த புதிதான கட்டளை ஒவ்வொரு பேரும் கை கொள்ளும்படியாக, ஒருவர் பேர் ஒருவர் ஒருவருக்கு மனஸ்தாபம் உண்டாகுமானால், குறைபாடுகள் இருக்குமானால் ஒருவருக்கு தயவாய் மன்னித்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவார்களாக. ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. அன்பு திரளான பாவங்களை மூடுமே ஆண்டு. ஒவ்வொரு பேரும் தேசத்தில் அன்பு உண்டாகட்டும் அப்பா, ஐக்கியம் உருவாகட்டும், ஒரு மனது உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்மை தெய்வத்தை அறிந்து ஆராதிக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே, தேசம் ஆண்டவருக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே, கல்வாரி கொடி எங்கள் தேசங்களில் பறக்கட்டும் ஆண்டவரே, ஆண்டு உலகத்துக்காக உலகத்திலே கல்வாரி கொடி பறக்கட்டும், ஆண்டவர்கள் தேசத்திலே கல்வாரி கொடி பறக்கட்டும், எங்கள் இந்தியாவிலே கல்வாரி கொடி பறக்கட்டும், எங்கள் மாநிலத்துக்குள்ளே கல்வாரி கொடி பறக்கட்டும், எங்கள் மாவட்டத்துக்குள்ளே கல்வாரி கொடி பறக்கட்டும், எங்கள் தாலுகாக்களுக்குள்ளே கல்வாரி கொடி பறக்கட்டும், எங்கள் கிராமங்களுக்குள்ளே கல்வாரி கொடி பறக்கட்டும். தபோரால் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயினவே, எங்கள் கிராமங்கள் பாழாய் போகாதபடிக்கு, எங்கள் கிராமங்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பேரும் தபோராக்களாய் மாற்றுவீராக, எஸ்தர்களாய் மாற்றுவீராக, அழுது ஜெபிக்கிறவர்களாக, உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக, மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் மாற்றுவீராக. ஏசப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்வீராக, தேசத்துக்கு சேமம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது யார் யாரெல்லாம் தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மேலும் தேவ கரை இறங்கட்டும், ஜெபிக்கிற பிள்ளைகள் மீது கத்திர வல்லமை இறங்கட்டும், தேசத்துல சேமம் உண்டாகட்டும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவர், எல்லா அந்தகார வல்லமைகள் உடையட்டும் ஆண்டவரே. மனிதனுக்கு விரோதமாக மனிதன் பட்டயத்தை எடுக்கிறான் ஆண்டவரே, இந்த கிரிகள் அழியட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா அற்புதங்கள் நடக்கட்டும்ப்பா, ஆண்டவர் கிருபையா இறங்குங்கள், ஜபத்தை கேளுங்கப்பா, எங்கள் ஜபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை தாருங்க ஆண்டவரே, தேசத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும்ப்பா, தேவ மகிமை தேசத்தை மூடட்டும் ஆண்டவரே. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்திரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. என் தேவம் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி அப்பா. மறுபடியும் நாம ஜெபிக்க போகிறோம், நம்முடைய சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். நம்முடைய சபைகளுக்காக, நம்முடைய சபைகளிலே தேவ மகிமை வெளிப்படும்படியாக, நம்முடைய சபைகளிலே தேவ அபிஷேக மாளிகை செய்யும்படியாக, சபைகள் பக்தி விருத்தி அடைந்து தேவ வசனத்தில் வளர்ந்து பெருகும்படியாக, சபைகள் எல்லா சபைகளும் ஒன்றிணைந்து சபையாகிய மனவாட் சபை ஒன்று, சபை ஒரு டினாமினேஷன் நிறைய இருக்கலாம் ஆனால் சபை ஒன்று. தேவன் சபையை சேர்க்க வரப்போகிறார், மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அப்படின்னாலே எல்லா டினாமினேஷனும் எல்லாரும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லா ஜனங்களும் எல்லா அவருடைய ஒரே ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, ஒரே ரத்தத்தினாலே சிந்தப்பட்டு, ஒரே ரத்தம் சிந்தப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட சபைகளுக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், தான் பெரியவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் என்ற எல்லா வேற்றுமைகளும் மறைந்து போகும்படியாக, பெருமைகள் மறைந்து போகும்படியாக, பதவி ஆசைகள் மறைந்து போகும்படியாக, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட சபை, ஒரே மனவாட்டி என்கிற ஒரு உணர்வோடு கூட அந்த உறவுக்குள்ளே
அந்த உறவுக்குள்ளே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கடந்து வரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக, கூடி ஆராதிக்கிற ஆலயங்களுக்காக, தேவ ஜனங்களுக்காக, மனவாட்டி சபைக்காக நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பு தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆவியானவரே, எங்கள் அன்பு தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால, ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நீர் சம்பாதித்த மனவாட்டி சபை ஆண்டவரே, இந்த மனவாட்டி சபையை சேர்த்துக்கொள்ள ராஜாதி ராஜா சீக்கிரமாய் மனவாளனாய் வரப்போகிறீங்க ஆண்டவரே. ஆனால் சபைகளுக்குள்ளே ஆண்டவர் டினாமினேஷன், அநேக ஆண்டவர் டினாமினேஷனை வைத்துக்கொண்டு ஆண்டவர் போராட்டங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள், சண்டைகள், மார்க்கபேதங்கள், உபதேசம், குழப்பங்கள், துருபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் ஆண்டவர், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் பெருகிற ஒரு கொடிய காலம் ஆண்டவரே. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஆண்டவர் ஓநாய்கள் சபைகளுக்குள்ளே ஆலயங்களுக்குள்ளே நுழைந்து ஜனங்களை மோசம் போக்குகிற, துர் உபதேசங்களுக்குள்ளே கள்ளத்தனமான உபதேசங்களுக்குள் ஜனங்களை திசை திருப்புகிற கொடிய வஞ்சகமான காலத்துக்குள்ளே ஆண்டவர் நாட்களில் சபை போகிறார் ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, சபையை போஷிக்கிறவரே, சபையை போஷித்து காப்பாற்றுகிறவரே, சபைக்காய ரத்தம் சிந்தினவரே, சபையை சேர்த்துக்கொள்ள வரப்போகிற ராஜாதி ராஜாவே, நம்முடைய ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை மீட்டுக் கொள்வீராக, சபையை மீட்டுக் கொள்வீராக, சபை தேவ ஜனங்களை ஆண்டவர் மீட்டுக் கொள்வீராக. சபை ஒருபோதும் ஆண்டவரே அப்பா தேவ அன்பை விட்டு புறம்பாக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி பொய்யான அற்புதங்களை, அடையாளங்களை செய்து துர் உபதேசங்களை கொண்டு வந்து ஜனங்களை அன்பை விட்டு வழிவிலக செய்ய துடிக்கிற எல்லா அந்தகார தகவல கள்ள உபதேசங்களும் துர்கிரிகள் அழிக்கப்பட்டபடியாக ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே கர்த்தரை அறிகிற அறிவு வரட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிகிற அறிவு ஜனங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே. வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்க பாக்கியவான்கள் ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களாக, அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் மாற்றுவீராக, உத்தம மார்க்கத்தார்களாய் கர்த்தர் மாற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டு. உத்தம மார்க்கத்தார்களாய் மாற்றுவீராக தகப்பனே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அப்படி வசனத்திலே பிரியமாயிருக்கிற தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பாக்கியவான் மாறட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பாக்கியவாட்டுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டு கழுவப்பட்டு, உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, உம்முடைய அச்சடையாளங்களை தரித்து கொண்டவர்களாக, உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக வாழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சத்தியத்துக்கு சாட்சியை நிற்பார்களாக ஆண்டவரே. ஆண்டவர் சத்தியத்துக்கு சாட்சியத்தை நிலை நிறுத்துவீராக ஆண்டவரே. திராட்சை செடியாகிய உம்மோடு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கொடியாய் படருவார்களாக, உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாக, நீர் விரும்புகிற கனிகளை கொடுக்கிறவர்களாக, செடியாய் உம்மோடு நிலைத்திருக்கிறவர்களாய் மாற்றுவீராக தகப்பனே. என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அது வெளியே வெட்டப்பட்டு வெளியே எறியுண்டு உலர்ந்து போன கொடியை போல மாறிவிடுமே. அப்படிப்பட்ட நிலைமை ஒருவருக்கும் உம்மில் நிலைத்திருக்கிறவர்களாக, உம்மில் ஆண்டவரை கனி கொடுக்கிறவர்களாக, உம்மோடு இணைந்திருக்கிறவர்களாக, உம்முடைய வேருக்கும், உம்முடைய அன்புக்கும், உம்முடைய சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் மாறும்படியாக ஆண்டவரே நீங்க உதவி செய்வீராகப்பா. மனவாட்டி சபை ஆயத்தமாய் பரிசுத்தமாய் தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கரை திரை அற்ற சபையாக, குற்றமற்ற சபையாக, குற்றமற்ற மனவாட்டி சபையாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக தகப்பனே. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தான் உங்கள் கால்களில் நசுக்கி போடுவார் என்ற வார்த்தையின்படி சபைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, ஆவிக்குரிய தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, மனவாட்டி சபைக்கு விரோத போராடுகிற தகப்பனே, தேவ ஜனங்களே தேவ அன்பை விட்டு வழிவிலக செய்ய போராடுகிற எல்லா சாத்தானின் கிரிகளும் காலின்கள் மிதிக்கப்பட்டு போவதாக, காலின்கள் நசுக்கப்பட்டு போவதாக தகப்பனே. தேவ ஜனங்கள் ஜெயமெடுப்பார்களாக, தேவ ஜனங்கள் ஜெயத்தை உரிமையாக்கி கொள்வார்களாக தகப்பனே. உலகத்தை ஜெயிக்கணும், மாமிசத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும் ஆண்டவரே. உலகத்தை, மாமிசத்தை, பிசாசை ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் ஒவ்வொரு பேருக்கு உதவி செய்வீராக தகப்பனே. கன்மலையாய் உண்மையில் கட்டப்பட்டவர்களாக, நிலைத்திருக்கிறவர்களாக ஆண்டு கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாக ஒவ்வொரு பேரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே. உடைய வார்த்தைகளின் படி நடக்கிறவர்களாக, உடைய சத்திய வசனத்தின் படி நடக்கிறவர்களாக, உடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வருகிறவர்களாக
ஒவ்வொரு பேரும் காணப்பட ஆண்டு உதவி செய்யுங்க. நாட்களில் ஆலயங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரிவினைகள் மறையட்டும், அன்பு தாழ்ச்சிகள் மறையட்டும், பெருமைகள் மறையட்டும், பதவி ஆசைகள் மறையட்டும் அப்பா. எல்லா அந்தகார சபிக்கப்பட்ட வல்லமைகள் நாட்களில் சபையை சீர்குலைக்கிற எல்லா சிறு நரிகளும் குழி நரிகளும் பிடிக்கப்படுவதாக. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற, ஜனங்களை சிதறடிக்கிற, தேவ அன்பை விட்டு வழிவிலக செய்ய போராடுகிற எல்லா குழி நரிகளும் சிறு நரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் பிடிக்கப்படுவதாக, பிடிக்கப்படுவதாக. சபைக்கு விரோதமாய் போராடுகிற சத்துரு வல்லமைகள் அழியட்டும். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற கிரிகள் அழியட்டும். ஜப வீடுகளுக்கு விரோதமாக, ஆலயங்களுக்கு விரோதமாய் போராடுகிற கிரிகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தால். ஒரு கூட்டம் கர்த்தரை சேவிக்கிற சந்ததிகளை மாறட்டும். உண்மை உள்ளவர்களாக, உத்தமமானவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாக, பரிசுத்தமானவர்களாக தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வீராகப்பா. தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சபைக்குள்ள தேவ மகிமை பிரத்யட்சமாய் வெளிப்படட்டும். தேவ பிரசன்னத்துக்குள்ள சபை நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. என் தெய்வம் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். அற்புதம் நடந்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, நமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமேன் தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். அப்படி தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்த ஹெவன் டிவிக்காக ஜெபிக்க போகிறோம். நேபாள் ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாளிலே கத்திர கிருபையினால் இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரே. எவ்வளோ பேர் பல நேரங்கள் வேஸ்ட்டாக செலவழிக்கிறாங்க, ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்படியாக இந்த ஹெவன் டிவி ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறது. இந்த ஹெவன் டிவிக்காக ஜெபிக்கலாமே. இந்த ஹெவன் டிவி மூலமாக நடத்தப்படுகிற நேபாள் ஊழியங்களுக்காக இருக்கிற ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக, மிஷினரி பணித்தளங்களுக்காக, தேவன் கொடுத்திருக்கிற தரிசனங்களுக்காக, நேபாள் ஊழியத்திலே தேவன் கொடுத்திருக்க தரிசனங்கள் நிறைவேற்றப்படும்படி, தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாம் இணைந்து ஜெபிக்கலாமே. ஜெபிக்கூட எல்லாரும் எப்படி ஜெபிக்கலாம். மகிமையின் தேவனே நமக்கு நன்றி ராஜா. நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே. ராஜா ராஜா ராஜா, எங்கள் தகப்பனே, நேரத்தில் இந்த வேளையில் நாங்கள் ஜெபித்த ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்டீரே ஆண்டவரே. இதுவரைக்கும் ஊழியங்களுக்காக ஆண்டவரே, சபைகளுக்காக, தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு எங்கள் ஜபத்துக்கு பதில் தந்திருக்கிறீரே, கோடி நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த கெவின் டிவிக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கத்திரதை ஆசீர்வதிங்கப்பா. இந்த கெவின் டிவி ஆசீர்வதிங்கப்பா. இதிலே ஆண்டவரே உடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவர். என்ன நோக்கத்துக்காக இந்த கவன்றிவை கர்த்தர் உருவாக்குறீரோ, இந்த கவன்றி கர்த்தர் எதிர்க்க இதை ஆரம்பித்திருக்கிறீரோ, அந்த நோக்கங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உடைய நோக்கம் நிறைவேறட்டுமாப்பா. உடைய சுத்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உடைய திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவர். இதை நடத்துகிற அருமையான ஊழியக்காரருக்காக, இந்த குடும்பத்துக்காக இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக, ஒவ்வொரு ஊழியங்களுக்காக செயல்படுகிற ஒவ்வொரு செயல் திட்டங்களுக்காகவும் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரதை ஆசீர்வதிப்பீர். ஒளிபரப்பப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. பார்க்கிற அநேகர் மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவர் இதன் மூலமாய் செய்யப்படுகிற ஒவ்வொரு மிஷினரி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். நேபாள் ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதில் இருக்கிற ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கிராமங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தாலுகாக்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டு ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த தீமைகளோ துன்பங்களோ வராதபடி ஆண்டவர் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவுக்குள் ஆட்டப்பட்டவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஒவ்வொரு பேரும் வாழணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மிஸ்டர்களும் ஆண்டவர் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக மாறணும். ஒவ்வொரு நாள் ஆத்துமகள் ஆதாயப்படுத்தப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் உண்மையோடு உத்தமத்தோடு கத்திர ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. பேருக்காக பொருளுக்காக அல்ல ஆண்டவர், உங்க நாம மகிமைக்காக ஒவ்வொரு பேர் இதை செயல்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த ஊழியங்களுக்காய் ஒத்த ஆசையாய் செயல்படுகிற குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். கத்திர ஆசீர்வ நாட்களை ஊழியங்களை தாங்குகிற, மிஸ்டர்களை தாங்குகிற, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வாதங்களாயிருக்கணும் ஆண்டவரே. அநேகருக்கு அடையாளங்களாயிருக்கணும் அப்பா. அற்புதமான சாட்சிகளாய் வாழணும் ஆண்டவரே. என் தெய்வம் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாளை இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நாளை இந்த நிகழ்ச்சியின் நிமித்தமாக அநேக அற்புதமான சாட்சிகளை கேட்க பண்ணுங்க. அற்புதமான சாட்சிகளாய் மாறட்டும் ஆண்டு. நாளைகளுக்கு சந்தோஷமாய் சமாதானமாய் நீங்கள் மாற்றி தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாளுக்கு தேவையான சகலவிதமான நன்மைகளால் ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. வெற்றியில் வெற்றியோடு ஜெயத்தோடு காணப்பட பரிசுத்தமாய் வாழ்க்கையை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. அநேகர் ஆண்டோருக்கு சொந்தமாக்குற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யுங்க. சகலவிதமான நன்மை
நன்மைகளால் ஆசீர்வாதங்களாலும் நாங்கள் எப்பொழுது நிரம்பியிருக்காண்டு உதவி செய்வீராகப்பா. தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபையினால் இந்நேரம் மட்டும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க, ஆண்டவர் அநேக காரியங்களுக்காய் மன்றாட, தேவன் பாராட்டுற நல்ல கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் விட கரத்திலே தருகிறோம். கத்திரங்களோடு கூட நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். தாழ்த்தி தருகிறோம். ஜெபித்த எல்லா ஜப விண்ணப்பங்களுக்கும் அற்புதங்களை அதிசயங்கள் நடந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பதில் தந்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமேலம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பரலோகத்தின் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்து